ஆமாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க நாங்கள் அப்படி தெரியாது தான். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குமே நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். வெல் வாங்க இப்போ நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட ரிவ்யூக்கு போகலாம், ஐ மீன் 9 ரிவ்யூக்கு போகலாம். வெல் இது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவி பார்க்குறப்ப அந்த எண்டிங்கில் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். வெல் இந்த திருப்தி எனக்கு கடைசியாக கொடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 6 தான். ஸோ அதுக்கப்புறம் வந்த எந்த ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவியுமே அந்தளவுக்கு எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கவே கிடையாது. ஸோ பட் ஆனால் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருச்சு. அதையும் தாண்டி சொல்லப்போனால் இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லணும், செம்மையாக இருக்குது. என்னை பொறுத்தவரை சின்ன வருத்தம் என்னென்னா இது பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியல, ஏன்னா நிறைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வருது. ஸோ எக்கச்சக்கமான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அது என்னால் ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியல, ஈவன் கிளியர் குவாலிட்டியில் கூட என்னால் ஃபோனில் பார்க்க முடியல. ஸோ அது எனக்கு இப்போ வரலுமே கொஞ்சம் அது டிஸப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. இப்போ படத்தோட பாசிட்டிவ்ஸ் வந்து போவோம். ஸோ படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான். ஈவன் நீங்கள் ஒரு சில சீனையும் ஃபஸ்ட்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, ஏன்னா இது வரலும் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வந்த எல்லா விஷயமுமே இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எப்பயுமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துக்கு வில்லின் வந்து கடைசியாக ஹீரோ கூட மீன் பண்ணுறவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவார். ஸோ அதே ஒரு விஷயம்தான் இந்த ஒரு மூவிலுமே நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி தான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னே சில விஷயங்கள் இருக்கும், அது எல்லாமே இந்த படத்தில் இருந்தது. பட் இது எல்லாத்தையுமே அவங்க ஸ்க்ரீன் ப்ளேயில் சூப்பராக இருந்து கொண்டு போயிட்டாங்க. அதாவது இது வந்து உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தாது, அதாவது உங்களுக்கு பழச மாதிரியே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக செம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு ரே சீக்வன்ஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ செம்ம எங்கேஜ்மெண்ட்டாக செம்ம ஃபாஸ்ட்டாகவே கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ ரெண்டாவது பாசிட்டிவ் வந்து பார்த்தோன்னா இந்த மூவிக்கு யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜாஸ்டியாக சாங்க்கு அப்புறம் இவ்வளோ இன்டென்ஸாக ஒரு மியூசிக்கோட ஒரு படம் பார்க்கறதுனா இந்த ஒரு படத்தை என்ன சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இன்டென்ஸோட செம்ம சூப்பராகவே இருந்துச்சு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். வில் அதுக்கப்புறம் என்ன பாசிட்டிவ்னு பார்க்கணும்னா நம்ம ரோமன் அண்ட் டெட், இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் அதாவது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7 ஆகட்டும் 8 ஆகட்டும் நம்ம ரோமன் அண்ட் டெட் ரெண்டு பேர்த்தையுமே ஒரு காமெடியனாக வச்சுருப்பாங்க. முக்கியமாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7 நம்ம ரேம்சி அப்பியர் ஆனதுக்கப்புறம் நம்ம டெட்ஜோட வேலையே குறைஞ்சி போயிருக்கோம். பட் ஆனால் இந்த மூவியில் ரோமன் டெட். ஸோ இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அது இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க கான்வர்சேஷன் சூப்பராகவே இருக்குது, ரோமனோட ஹியூமர் சென்ஸ் ஆகட்டும். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது, எந்த ஒரு கேரக்டருமே சும்மா இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் இந்த ஒரு படத்தை நம்ம பாராட்டே ஆகணும். எல்லா கேரக்டருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமாக ஒரு ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது, ஒர்க்குன்னு சொல்கிறத ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்து இந்த படத்தில் நியூட்ரல் அப்படின்னு பார்த்தோன்னா படத்தோட ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் ப்ளே எவ்வளோ தான் சூப்பராக ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தாலும் ஸ்டோரி உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட் தடவை நீங்கள் ஜேக்கப் அதாவது நம்ம ஜான்சனை மீட் பண்ணதுக்கப்புறமே இதுதான் கிட்டத்தட்ட ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படின்னு நீங்களே ஒரு ஓவரால் ஸ்டோரியை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதாவது ஸ்டோரி வீக்காக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே பேலன்ஸ் பண்ணதுனால இதை நான் நியூட்ரல் பாயிண்டில் போட்டுறேன். ஸோ அப்புறம் இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ நம்ம டாமை பொறுத்தவரையிலும் இதுக்கு முன்னாடி வந்த படங்களை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு ஸ்ட்ரீட் ரேசர், ஸோ அப்புறம் ஒரு கிரிமினல். ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சிஐக்கெலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துட்டு இருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அவரை பற்றி எதுவுமே தெரியாது, அவரோட பேக் ஸ்டோரி எதுவுமே தெரியாது. ஸோ இந்த ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா டாமோட பேக் ஸ்டோரியை ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன வயசில் எப்படி வளர்ந்தார், ஸோ அவருக்கும் அந்த ஜேக்கப்பும் உள்ள அந்த ரிலேஷனை சூப்பராகவே காட்டிட்டுருந்தாங்க. ஸோ நான் என்ன பொறுத்தவரை ஜேக்கப் கேரக்டரை ஹரி பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன், பட் ஆனால் நல்லாவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சொன்ன விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த படத்தோட மெயின் வில்லன் யாருன்னா சைஃபர். நம்ம சைஃபர் தான் நம்ம ஜேக்கப்பை ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவன் சைஃபர் வந்து நம்ம ஜேக்கப்பே போட்டதில் கூட அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ அவங்க ஜேக்கப் அந்த சைடு போனதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக யோசிச்சிருக்கவே மாட்டாங்களா? ஸோ அந்த ஒரு டவுட் எனக்கு இருந்தது. ஸோ இந்த மூவியில் பொறுத்தவரைக்கும் சைஃபர் வந்து பெருசாக எதுவுமே செய்யலை, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 8 செஞ்ச அளவுக்கு இந்த மூவியில் அவங்களுக்கு பெருசாக எதுவுமே செய்யலை. ஒரு ஆர்டினரி ஷோ கிளாஸ் வில்லன் மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டாவதாக இன்னொரு நெகட்டிவ் சொல்லணும்னா நம்ம பிரைன் ஓகார்னர், நம்ம அவரை ஐ மீன் பிரைன் ஓகார்னர் நினச்ச பால் வாக்கரை இறந்து. ஸோ அதுக்கப்புறமே ஒரு ரெண்டு படம் புதுசாகவே வந்துருச்சு. ஸோ இன்னமும் இந்த கேரக்டர் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான ஒரு ஐடியா இன்னும் வரவே கிடையாது. ஸோ ஒருவேளை ஒரு தம்பியை வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டு அவர் வந்து
கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை அந்த ஒரு கேரக்டருக்கு எண்டு கொடுக்கலாமா, ஸோ அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு இன்னொரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் கிடையாது. இந்த மூவியில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு மாதிரி காமிச்சிருக்காங்க. வெல் அது எப்படி போக போகுதுங்கிறது தெரியல. ஸோ ஒரு கன்ஃபியூஷன்லாம் அவங்க டீம் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஸோ இவ்வளோ தான் என்னோட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பிரதர்.